அன்பை விட மிக உயர்ந்த வலிமை, மிக உயர்ந்த பொருள், மிக உயர்ந்த சக்தி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் கேக்குறீங்களா இறைவன் எந்த ரூபத்துல இருக்கிறாருன்னு. இது அன்னைக்கே நம்ம சித்தர்கள் சொல்லிட்டாங்க, அன்பே சிவம்ட்டாங்க. சிவம்னா இந்து மதம்னு எடுத்துக்காதீங்க, சிவம்னா இறைவன் அர்த்தம். அந்த தன்மைக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. லவ் இஸ் காட் அப்படின்னு தான் கிறிஸ்டியானிட்டிலயும் சொல்றாங்க. இறைவன் ஒருவனே, அன்பை காட்டுங்கள், தர்மம் செய்யுங்கள் தான் இஸ்லாத்திலையும் சொல்றாங்க. புத்த மதத்திலையும் அன்பத்தான் சொல்றாங்க. உயிர்களை கொள்ளாதீங்கன்றாங்க, அன்பை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மனசிற்கு அப்போ அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும். நல்ல விஷயம் என்பது என்னன்னா அன்பு. மத்த எதை பத்தி நீ யோசிக்க வேணும், அன்பை மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். நீங்க 100 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், 1000 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்ல. இங்க அன்புன்றதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்க எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மாபெரும் தத்துவ ரகசியம். தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள், உங்களை பேர குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, உங்க சார்ந்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு முதல்ல நீங்க ரெடியாங்க. நீங்க சரியா இல்லாம, நீங்க தயார் நிலையில் இல்லாம உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அன்பு அன்பு என்று சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்போ ஆரம்பத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் அனைவருக்கும் அவசியமானது அன்பு. அந்த அன்பை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் இடம்தான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன். இது பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல மட்டும் இந்த அன்பை சொல்லி கொடுக்கல, அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவர்களும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர்களும், இன்னும் உயர்ந்த நிலையில் இருந்த சித்தர்கள் அனைவரும் சொல்லி கொடுத்த அந்த ரகசியங்களில் மிக உயர்ந்த தத்துவ ரகசியம் தான் அன்பு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, சாதாரணமா நினைக்காதீங்க. அன்பு பரவ ஆரம்பித்து விட்டதென்றால் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நீங்க அச்சீவ் பண்ணலாம். கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா உங்க பாடி மெக்கானிசமே மாறணும். அதுக்கு டைம் கொடுங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிறதுக்கு இது என்ன ரேஸா, இல்ல இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிகிறதுக்கு இது என்ன 24 hours டேவா? நம்ம வந்து இதெல்லாம் கடந்த நிலையில இறைவனாகவே மாறக்கூடிய முயற்சி. நீங்கள் இறைவன் தான், ஆனால் இறைவன் என்கின்ற தன்மையை இந்த ஆணவ மலம் என்பது சூழ்ந்துள்ளது. ஆணவம் கண்வம் மாயை என்ற இந்த இருள் தன்மை சூழ்ந்துள்ளது. இதை அழிப்பதற்குண்டான ஒளி பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் அன்பு. இந்த அன்பை பிடித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை மிக சிறப்பாக மாறிவிடும். மனம் என்பது பக்குவப்பட்டு விடும். சோ மனம் பக்குவப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீரும், மிராக்கிள் நடக்கும், மேஜிக் நடக்கும். பொருளாதாரம்லாம் ஒரு மேட்ரே இல்லை, தேடி வரும். எதை பத்தி யோசிக்காதீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் மறந்து அன்பை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். எப்ப கத்துக்கிட்ட விஷயத்த மறந்து அன்பை வச்சு ரீப்ளேஸ் பண்றீங்களோ வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறிவிடும். பொருளாதாரம் கூடிரும், தரித்திரியம் விலகும், பாவங்கள் நீங்கும், அது போக தோஷங்கள் நீங்கும். அன்பை விட மிக சிறந்த விஷயம் உலகத்துல எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கீங்க தான் மாபெரும் ரகசியம். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, இப்ப உங்களுக்கு இதை சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு வந்து நான் ஆன்சர் பண்றேன். குருகடாட்சம், நான் என்கின்ற நான் யார் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் யார், நான் என்கின்ற ஒன்றே இல்லைன்றதுதான் நான் யார்ன்றதுக்கு உண்டான பதில். இப்போ இது உங்களுக்கு அறிவா இருக்கு. நீங்க இதை எப்படி நீங்க பயிற்சி பண்ணணும்னா, உடலும் நான் அல்ல, அது இறைவன் கொடுத்தது. மனமும் நான் அல்ல, அதுவும் நிலையற்றது. ஆன்மாவும் இறைவனோடது. அப்ப நான்ற ஒன்னே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க அகங்காரம் குறைஞ்சிடும். நான் என்கின்ற ஒன்றே இல்லைங்க. அப்ப எது நடக்குது, எது பேசுது? ஏதோ நடக்குது, ஏதோ போகுது, ஏதோ பேசுது. இதனால் வரைக்கும் இந்த வெளி உலகத்தில் நாம் பார்த்து கேட்டு உணர்ந்த விஷயங்கள் பதிவுகளாக பதிந்துள்ளது. அந்த பதிவுகள் நான் என்கின்ற அந்த தன்மையில் திமிருத்தனம் பண்ணிட்டு ஆடுது. அந்த நான் அப்படின்னா என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா பதிவுகள்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நான் என்கின்ற தன்மை அழிய வேண்டும் என்றால் அந்த பதிவுகள் எதுவும் நான் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு ஞானம் வந்து விட்டது என்ற அர்த்தம். தனுஸ்ரீ ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, காலையில மெடிடேஷன் பண்ண பயமா இருக்கு, என்ன பண்றது? எதுக்கு பயப்படுறீங்க? இறைவன் உங்க கூட இருக்கிறாருன்னா எதுக்கு பயம் வருது? ரெகுலரா பிராக்டிஸ் அவசியம் இல்லை தனுஸ்ரீ, ரெகுலரா பயிற்சி பண்ணுங்க. இல்ல ரொம்ப பயமா இருக்குன்னா உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல உட்காந்து தாராளமாக பயிற்சி பண்ணலாம். மோகத்தை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஆர்கே ஹோம் வந்து கேட்டிருக்கிறாரு. மோகத்தை வந்து, மோகம்னா காமம் மட்டும் மோகம் கிடையாது, ஒரு பொருளின் மீது நம்ம வைக்கக்கூடிய அந்த பற்றும் மோகம் தான். மோகத்தை உடனே எல்லாம் கடக்க முடியாது, அது ரொம்ப லேட் ஆகும். பட் வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலக பொருள்கள் மூலியமாக எதுலையுமே நமக்கு நிம்மதி கிடைக்காதுன்றத கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பற்று, அந்த பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலகும். சில பல மாதங்கள், சில பல வருடங்கள் கூட ஆகலாம். உடனே அந்த மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. முதல்ல ப்ராசஸ்க்குள்ள வாங்க, ப்ராசஸ்க்குள்ள வந்து கேள்வி கேட்காம பயணம் பண்ணுங்க. அன்பை வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்பு விலகி தனியா சுயம்புவா ஒளியாக மிளறுவதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். குருகடாட்சம், மஞ்சுளா தேவி கேட்டிருக்கீங்க, அண்ணா உங்களை பார்க்கணும்னு போல இருக்கு, கொஞ்சம் கருணை காட்டுங்க. நான் எப்ப திருப்பூர் ஆசிரமத்துல இருக்கேன் அப்படின்ற தகவல் உங்களுக்கு
கிடைக்குதோ ஆஃபீஸ் நம்பர் கூப்பிட்டு கேளுங்க. கொஞ்சம் நான் டிராவலிங்லேயே இருக்கு, ஆரம்ப காலகட்டம், ஃபவுண்டேஷனோட வளர்ச்சி நேரம் வேற. இன்னும் நம்ம வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டட் பில்டிங்கில் தான் வந்து இருக்கும். இன்னும் இந்த ஞானத்தை பல மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் சொந்த இடம் தேவை, அதுக்கு மிகுந்த பொருளாதாரம் தேவை, பல விஷயங்கள் இருக்கு. ஸோ மிகுந்த இந்த இந்த சமுதாயத்தை அன்பின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பசித்தவர்களுக்கு உணவளித்து உணவு பசியை வயிற்று பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்கும்ன்ற நோக்கத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால பொருளாதாரம் தேவைப்படுவதனால கொஞ்சம் இந்த வெளி உலக பயணம் இது எல்லாமே கொஞ்சம் தேவைப்படுகிறது, வெளிநாட்டு பயணங்கள்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதனால கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் என்னடா பார்க்க முடியல இவ்வளோ பிஸியாக இருக்கானேன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி, எல்லாமே உங்களோட நன்மைக்காக தான் போயிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது நீங்கள் 100% நிச்சயமாக உணர்வீர்கள். பல லட்சம் இல்லை, பல கோடி மக்கள் இதனால பலனடையக்கூடியது நிச்சயமாக உங்கள் கண்களால் காண்பீர்கள். ஸோ அதனால இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்ற தமையில போகும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி பண்றவங்க ரொம்ப 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 கம்மி. அந்த மாதிரியான நபர்களை தேடி தேடி பார்த்து அவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். பொருளாதார ரீதியான சப்போர்ட் வரக்கூடிய மனிதர்கள் உள்ள வந்தா தான் இன்று பொருளாதாரம் இல்லாமல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது. மக்கள்னு போயிட்டாவே ப்ராப்பரான ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. மக்களை சார்ந்த விஷயங்களுக்கு, அரசாங்கத்திற்கு, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான கட்டமைப்பு தேவை. கட்டமைப்பு இல்லாமல் நம்மால் வழிநடத்தி செல்ல முடியாது. ஸோ அதுக்குண்டான ஆயத்த பணிகள் இருக்கும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் பார்க்க முடியாதபடி தான் இருக்கும். ஒரு இடத்துல, நிரந்தரமான இடத்துல நாம் உட்காரும் போது ரெகுலரா, அப்புறம் நீங்க வந்து மாசத்துல ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ ஒரு குறிப்பிட்ட டேட் நான் சொல்லிட்டேன்னா யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகலான்ற மாதிரி ஃபியூச்சரில் பிளான் பண்ணியிருப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மஞ்சுளா. குருகடாட்சம்.